Hi friends, welcome back to Nithya's channel. நான் உங்க நித்யா. நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு ரோஸ் பிங்கிஷ் க்ளோ ஃபேஷியல். வீட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபேஷியல் பண்றதுக்கு நான் 5 பன்னீர் ரோஸ் எடுத்துக்கேன். ஃப்ரெஷ்ஷான ரோஸ் 5 எடுத்துக்கேன் பன்னீர் ரோஸ். இதோட பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து ஒரு ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ளவரை. இதோட பெட்டல்ஸ் மட்டும் ஒரு ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 5 எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் ஃபேஷியலை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸாக இருக்கும், பிரைட்னஸாக இருக்கும், அண்ட் ரோஸி பிங்கிஷ் க்ளோ கிடைக்கும் உங்கள் ஸ்கின்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபேஷியலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ரோஸ் பெட்டல்ஸும் இந்த ஜாரில் ஆட் பண்ணி இது கூட நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணல, ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த ரோஸ் பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபேஷியல் பண்ண போகிறோம். நான் ரா மில்க் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரா மில்க் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ரோஸ் பேஸ்ட்டு, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கிளன்சிங் பண்ண போகிறோம். நமக்கு கிளன்சிங் மில்க் ரெடி. இது ஒரு காட்டன் வச்சு நம்ம கிளன்சிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நம்ம கிளன்ஸ் பண்ண போகிறோம். ஒரு காட்டன் வச்சு நல்லா கிளன்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா அழுத்தி தொடச்சிடுங்க. உங்கள் ஸ்கின்ல இருக்க டஸ்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். உங்கள் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். இந்த கிளன்சிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் இந்த கிளன்சிங். இந்த கிளன்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகிடும். சாஃப்டாக ஒரு க்ளோயிங்காக இருக்கும், நீங்களே பார்ப்பீங்க. இப்போது இது ரொம்ப பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளார் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த ரோஸ் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இந்த ரோஸ் ஃபேஷியலில் எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், டார்க் பேச்சஸ் அண்ட் பிம்பிள் மார்க்ஸ் இருக்கவங்களாம் கூட இந்த ஃபேஷியலை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃபேஷியலை நம்ம 4 ஸ்டெப்ஸில் பண்ண போகிறோம். 30 மினிட்ஸ் ஆகும் இந்த ஃபேஷியல் பண்ண. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு நல்ல பிங்கிஷ் க்ளோயிங் ஒயிட் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபேஷியல். இது நல்லா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி ஸ்க்ரப் பண்ணுங்கள். இதில் ஆட் பண்ணியிருக்க ரைஸ் ஃப்ளார் நம்ம ஸ்கின்னை ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும், அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க ரோஸ் வந்து ஒரு நல்ல ஸ்கின் மாய்ஸ்சரைசர் அண்ட் பிங்கிஷ் க்ளோயிங் ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்கும். 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணும். நல்லா அழுத்தி உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே இதை விட்டுறணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்கின் இருக்கவங்களாம் இந்த ஃபேஷியலை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பிங்கிஷ் க்ளோயிங்காக ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதெல்லாம் சேஞ்ச் ஆகி ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகிடும். வீக்லி ஒன்ஸ் கண்டினியூஸாக 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க. ட்ரை ஸ்கின் சேஞ்ச் ஆகி ஸ்மூத்தி ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த 2 ஸ்டெப்ஸ் பண்ணாலே உங்கள் ஸ்கின்னு நல்ல க்ளோவிங்காக பிரைட்னிங்காக சேஞ்ச் ஆகும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்ருக்கும் போதே அந்த க்ளோவிங் உங்களால் பார்க்க முடியும். நல்ல க்ளோவிங்காக இருக்கும். 2 to 3 மினிட்ஸ் நம்ம மசாஜ் பண்ணும் போதே நல்ல க்ளோவிங்காக ஆகிடும் ஸ்கின்னு, நல்ல பிரைட்னிங்காக இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப பண்ணிடலாம். 3rd ஸ்டெப் நம்ம மசாஜ் பண்ணலாம். நான் மசாஜுக்கு கர்ட் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்திருக்கேன். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களாம் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க ட்ரை ஸ்கின் இருக்கவங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச ரோஸ் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் ரோஸ் பேஸ்ட் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மசாஜ் ஜெல் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம மசாஜ் ஜெல் ரெடி. இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் நெக்கு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். ஒரு நல்ல மசாஜ் பண்ணணும். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்டில் மசாஜ் கொடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு நல்ல ஜென்டில் மசாஜ் கொடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணும்போது ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகி ஃபேஸ் நல்லா பிரைட்னிங்காக க்ளோவிங்காக சேஞ்ச் ஆகும். ரோஸ் ஃபேஷியலை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ்லாம் கூட சரியாகி ஃபேஸ் ஒரு எங்கர் லுக்கில் சேஞ்ச் ஆகிடும். பிங்கிஷ் க்ளோவிங்காக ஸ்கின் சேஞ்ச் ஆகும். நான் மசாஜ் பண்ணிகிட்ருக்கும் போதே தெரியுது பாருங்கள், ஸ்கின் எவ்வளோ க்ளோவிங்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நான் 3 ஸ்டெப்ஸ் தான் பண்ணியிருக்கேன், ஸ்கின் எவ்வளோ க்ளோவிங்காக சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் ஸ்கின் எவ்வளோ க்ளோவிங்காக இருக்கும், நல்ல சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4. நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறது சாண்டல்வுட் பவுடர். நான் சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், சந்தன பவுடர் இல்லைன்னா நீங்கள் முல்தானி மெட்டி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக்குக்கு இந்த சாண்டல்வுட் பவுடர் கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ரோஸ் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு திக்கு பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஃபேஸில் பேக்காக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ் உங்கள் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் காய விட்டுருங்க. ஃபேஸில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை டைட்டாக இறுக்கமாக நம்மளுக்கு பிடிக்கும். அந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ரிமூவ் பண்ணலாம். ஃபுல்லாக ஒரு திக்கு லேயராக அப்ளை பண்ணணும். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா திக்கு லேயராக அப்ளை பண்ணி அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வாஷ் பண்ணணும். அப்ளை பண்ணியாச்சு, இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஃபேஷியலை வீக்லி 1 to 2 மந்த்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரோஸி பிங்கிஷ் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரோஸ் ஃபேஷியலை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.